சனா கிச்சன் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிறுதானிய பயிரில் அதை தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வரகு வந்து ஒரு டம்ளர், அதை எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டிக்கு மேலே அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டாக் இருந்தால் வாடை வரும், அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், தனியாக வாஷ் பண்ணிக்கணும். இதோட சேர்த்து கலக்க போகிறது பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேங்க. அந்த ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் அளவு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிறோம். இதை வந்து அதை நல்லா நாலஞ்சு தர வரக அரிசியை வந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதை கடைசியாக போட்டு ஒரு வாட்டி சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சா போதுங்க. அதை மாதிரி அதோட சேர்த்து வந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் இதுவும் வறுத்து தான் வச்சுருக்கிறேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இது வந்து இது இந்த பொங்கல் சாப்பிடும்போது ப்ரெஷரு சுகர் காரங்களுக்குலாம் ரொம்ப நல்லது, நார்மலாக இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். இதை வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது க்ளீன் பண்ணிட்டோங்க, நல்லா நாலஞ்சு வாட்டிக்கு மேலே க்ளீன் பண்ணியாச்சு. அது மேலே பாசி பருப்பும் வெந்தயமும் போட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒன்றேகால் டம்ளர் பக்கமாக எடுத்துருக்குறோம். இதுக்கு அதிகபட்சமாக 2.5-3 டம்ளருக்குள்ளார தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு தேவையானது போதும். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதையும் தண்ணியை விட்டுட்டு தேவையான உப்பு பாருங்கள், உப்பையும் போட்டுட்டு இந்த ஒரு மாதிரி வாடை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2-3 இஞ்சி பீஸு இதையும் போட்டு இப்படியே வேக வச்சுட்டாலே போதும், கஞ்சியாக சாப்பிட்றலாம். இல்லை இதை இன்னும் கொஞ்சம் பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பரவாயில்ல, ஆயில் சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க பொங்கல் மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாங்க. இவ்வளோதான் இது ரெடி பண்ணுறது. இந்த பொங்கல் ஆட்டம் ரெடி பண்ணி காட்டுறேங்க. பொங்கல் மாதிரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பீஸையும் இதிலே போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு இஞ்சி துண்டு சின்ன துண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு 10 மிளகு தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சுருக்குறேங்க. இதை வச்சு தாளித்து அதில் கொட்டிட்டு அப்படியே சேர்ந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டோன்னா பொங்கல் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பும் மிளகும் போடுறோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடலைப்பருப்பையும் மிளகையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதோட இந்த பச்சை மிளகாவை ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். இஞ்சியும் இந்த பச்சை ஸ்மெல் போகணுங்கிறவங்க இஞ்சியும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு மிளகும் பொரிஞ்சிச்சு, கடலைப்பருப்பு செவந்துருச்சுங்க, கருவேப்பிலையும் போட்டுருவோம். இதை எடுத்து இப்போ சேர்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், பொங்கலில் போட்டுருவோம். எல்லாத்தையும் இதில் கலந்துடுறோம். தாளித்தது எல்லாத்தையும் இதில் கொட்டியாச்சுங்க. பருப்பு எல்லாமே இதில் சேர்ந்துருச்சு, உப்பு வரையும் சேர்த்துட்டோம். இப்போ இதை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வரகு பொங்கல் ரெடி ஆயிருங்க. பார்க்கலாம். குக்கரில் ஒரு பாத்திரத்தில் குக்கரில் வந்து கீழே தண்ணி வச்சுட்டு இந்த சட்டி அதுக்குள்ளார வச்சுருக்கேன். அப்போ தான் கீழெல்லாம் சிந்தாமல் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்குங்கிறதுக்காக குக்கர் விசில் அடித்து விட்டு பார்க்குறேங்க. ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாங்க. பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டு பார்க்கலாங்க. வரகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இது கூட உங்களுக்கு பிடிச்சது சாம்பாரோ துவையலோ சட்னியோ எதோ வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்து சாப்பிட்லாங்க. நார்மலாக எல்லோரும் எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸை விட இது ரொம்ப நல்லதுங்க. அதுதான் வந்து பாலிஷ்டு ரைஸ் தான் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இது சத்து நிறைந்தது தான், நார் சத்து உள்ளது. சுகர்காரங்க ப்ரெஷர்காரங்களும் தினம் எடுத்துக்கலாம். அது வெந்தயம் போட்டிருக்கோம், பருப்பு போட்டிருக்கோம், அதனால் எல்லாமே நல்லதாக தான் கலந்துருக்குறோம். ஆயில் தேவையில்லைங்கிறவங்க வந்து தாளிக்காமல் அப்படியே எடுத்துக்கலாங்க. இதுவரையும் பார்த்துருப்பீங்க, இதை உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. இதுவரையும் பார்த்த இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.